ஹலோ ஹண்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாரி. எதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்காக நம்ம வீடியோ சரியாக போட முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்ம பால் செட் வந்து சேல் வந்து கொஞ்சம் கம்மி தான். எதனால் பார்த்தீங்கன்னா என்னால் செய்ய முடியல, கொஞ்சம் இஷ்யூவால் என்னால் முடியல. நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க, ஸோ அதை போஸ்ட்மான் பண்ணி நம்மளால் பண்ண முடியல. என்னால் முடிஞ்சவங்க வரைக்கும் சிலவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். October 15 ஆஃப்டர் நீங்கள் ஆர்டர் பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நம்மக்கிட்ட இருந்து. ஸோ October 15 நம்மக்கிட்ட எல்லா பொருளும் அவைலபிளாக இருக்கும். சிலவங்க சில பொருள் கேட்டிருந்தீங்க, அது அவைலபிளாக இல்லாமல் தள்ளி போயிட்டே இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே October 15 உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாமே நல்லபடியாக கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கட்லா ரோகு பிடிக்கிறதுக்காக ஒரு இடம் வந்திருந்தோம். வந்த இடம் வந்து ரொம்ப அருமையாகவும் இருந்தது, ஸ்பாட்டும் அருமையாக இருந்தது. இந்த இடத்த நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா கொடி செடி அதிகமாக இருக்குது. இதில் பால் செட் போட்டால் மீன் மாட்டுமா மாட்டாதான் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். இதில் எப்படி மாட்டோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற செட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சு குத்தி போடுறதும் ப்ளஸ் ஸ்பைடரும் போட்டிருந்தோம். இதில் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மீன் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அது எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம், அங்கே போட்டிருந்த யாருக்குமே மீனே அடிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மீன் அடிச்சிருந்து. எல்லா நேரங்களையும் மீன் அடிக்க வாய்ப்பு இருக்காது, ஏன்னா அந்த இடம் எதுக்கு பழகிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம புதுசாக போகிறோன்னா அதுக்கு பழகின மாதிரி ஒரு மாவு செட் பண்ணால் கண்டிப்பாக மீன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அடிக்கும், இல்லைனா தண்ணியோட கலங்கள் வலை போட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் லொக்கேஷன் கேட்குறீங்க, லொக்கேஷன் சொல்கிறது பிரச்சனையே கிடையாது. அந்த இடங்களில் சில பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நம்மளை நம்பியும் சில பேர் நம்ம நண்பர்கள் ஒரு லொக்கேஷன் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லொக்கேஷனை வந்து நான் சொல்லாமல் தான் இருக்க முடியும், ஏன்னா வந்து நான் சொன்னேன்னா நம்மளுக்கு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துப்பாங்க. அதுக்காக மட்டும்தான் நம்ம லொக்கேஷன் சொல்கிறதில்ல. எந்த ஒரு பிரச்சனை இல்லாத லொக்கேஷன் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய லொக்கேஷனும் சொல்லியிருக்கேன். எனக்கு மட்டும் இல்லை, மற்ற யூடியூபர்ஸ், மற்ற ஃபிஷிங் பண்ணுற யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களும் அதே இஷ்யூ தான் இருக்கும். எதனாலும் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்பி சில பேர் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, அவங்க பார்த்துட்ருப்பாங்க, அதனால தான் சில பேர் லொக்கேஷன் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. அதனால் யாருமே லொக்கேஷன் சொல்லணும்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால மட்டும்தான் லொக்கேஷன் சொல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக இந்த வீடியோவை நான் கண்டென்ட்டாக கொண்டு போகாமல் நம்ம விஷயத்தையும் சொல்லணும், ஃபிஷிங்கும் காமிக்கணும்னு எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து மீன் ஈஸியாக நம்ம பிடிச்சிடலாம், பட் சில விஷயங்களை சில பேருக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அதை ஒரு கண்டென்ட்டாக கொடுக்குறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டென்ட் எப்போ வேணால் போட்டுக்கலாம், நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கணும் தான் இந்த வீடியோவே. ஸோ இப்போ நம்மளுக்கு அடித்த மீன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 1.5 kg or 2 kg இருக்க ஒரு ரோகு மீன் தான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இந்த மீனை பிடிச்சிருக்கோம். இதுக்கு நான் யூஸ் பண்ண மெத்தடை பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மாதிரியே ரெடி பண்ணி அது ஃபுல்லாக பஞ்சு குத்திருக்கேன். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 4 முள் கீழே ஒரு 4 முள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 முள் கட்டி பஞ்சு குத்தி போட்டிருக்கேன். லெதர் பஞ்சு தான் குத்தி போட்டிருக்கேன். இதில் கரெக்டாக வாயில் எடுத்திருக்கு, ரெட் கலர் எடுத்திருக்கு. ஸோ எதனால் இந்த பஞ்சு குத்தி போடுறேன்றது உங்களுக்கு புரியுதா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணியில் ஃபுல்லாக மிதக்கும், உள்ளே ஃபீடரை வாயை வைக்கும்போது மூக்கில் வாயில் சைடில் மாட்டிக்கிட்டு மீன் நல்லாவே மாட்டிக்கிட்டு வந்துடும். இந்த செட்டில் இப்படி தான் மாட்டணும்ல, எப்படி வேணால் மாட்டிக்கிட்டு வரும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். பிகினர்ஸ்க்கு நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது, இது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் கட்லா ரோகு பிடிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் கலங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எந்த மாதிரி இடம் எப்படி இருக்குது, தண்ணி உள்ளே எப்படி இருக்கும், சேர சகதி இருக்கா, முள் இருக்கா, கல் இருக்கா, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தா தான் நம்ம கட்லா ரோகை பிடிக்க முடியும். எல்லா இடத்துலையும் எல்லா செட்டும் செட் ஆகாது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட்டுங்களை வச்சுக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன். நீங்கள் 3 பொருள் வாங்கினீங்கன்னா 1 pop-up ஃபீடர் ஃப்ரீயாக வரும். நீங்கள் அந்த 3 பொருளில் 3 different ஃபீடர் வாங்கினாலும் உங்களுக்கு ஃப்ரீ வரும். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.